ஹாய், ஐ ஆம் ஸ்வஸ்திக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். பிஜி டிஆர்பி கல்வி உளவியல் எஜுகேஷன் மெத்தாலஜி, பிஜி டிஆர்பி சைக்காலஜி, யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஜென்ரல் நாலேஜ் யூனிட் த்ரீயில் இது 41வது வீடியோ. தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள். ராமலிங்க சுவாமிகள், வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள் சிதம்பரத்திற்கு அருகேயுள்ள மருதூர் என்னும் கிராமத்தில் பிறந்தார். ஸோ ராமலிங்க அடிகளார், ஸோ ராமலிங்க சுவாமிகள், அவர் வந்து வள்ளலார் அப்படின்னு அழைக்கிறோம். வள்ளலார் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லுவோம். 1823 to 1874 இவர் சிதம்பரத்துக்கு அருகேயுள்ள மருதூர் என்னும் கிராமத்தில் பிறந்தார். ஸோ வள்ளலார் பிறந்த ஊர் வந்து மருதூர். தந்தையாரின் மறைவுக்கு பின்னர் அவரது குடும்பம் சென்னையில் இருந்து அவருடைய சகோதரரின் இல்லத்துக்கு குடிபெயர்ந்தது. முறையான கல்வியை அவர் பெற்றிராவிட்டாலும் அளப்பரிய புலமையை பெற்றிருந்தார். உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் என்னும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் என்றார். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சிக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்னும் கருத்தினை முன்வைத்தார். ஸோ இந்த லைன் அப்படியே கொடுத்துட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வள்ளலார் ராமலிங்க அடிகள் அவர்கள். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் காட்டினார். இதை அவர் ஜீவகாருண்யம் என்றார். ஸோ அன்பு, இரக்கம் இது எல்லாத்தையுமே செடி கொடி உட்பட அனைத்து உயிர்களிடத்தையும் காட்டினார். இதுக்கு பேர் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஜீவகாருண்யம் ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார். 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார். சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் வள்ளலார் எனப்படும் ராமலிங்க அடிகள் அவர்கள். நிறுவிய வருடம் 1865. பின்னர் அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்றது வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இப்பயும் இருக்குது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1866 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867 சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். ஸோ 1866 தென்னிந்தியாவில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. 1867 சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். அவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள் திருவருப்பா என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. ஸோ அவர் இயற்றிய நிறைய பாடல்கள் இருக்குது, அதை வந்து திருவருப்பா அப்படின்னு சொல்லி தலைப்பில் தொகுத்து இருக்கிறாங்க. திருவருப்பா என்ற நூலை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. ராமலிங்க அடிகள் அவர்கள், வள்ளலார் எனப்படும் ராமலிங்க அடிகளார் அவர்கள். ஸோ 1867 பார்த்தீங்கன்னா இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். இன்னைக்கு வரைக்கும் இவர் ஏற்றி வச்ச அந்த அணையா அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கிறாங்க அங்கே, அது இன்றைக்கும் எரிஞ்சிட்டே இருக்குது. நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கர் சாட்சியாக இருந்தார். பசியினால் இழைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்லுவதை நான் பார்த்தேன். இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை. என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பையும் கலைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது அயோத்திதாசர், அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பண்டிதர் அயோத்திதாசர் 1845 to 1914 ஒரு தீவிர தமிழ் அறிஞரும் சித்த மருத்துவரும். ஸோ இவர் வந்து ஒரு சித்த மருத்துவர், தீவிர தமிழ் அறிஞர், பத்திரிகையாளரும் சமூக அரசியல் செயல்பாட்டாளரும் ஆவார். அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சென்னையில் பிறந்த அவர் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். ஸோ அயோத்திதாச பண்டிதர் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி மொழியில் புலமை பெற்றிருந்தார். சரளமாக பேசக்கூடியவர். சமூக நீதிக்காக இயக்கம் நடத்திய அவர் சாதியத்தின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டார். சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ முயன்ற அவர் சாதிய மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல் எழுப்பினார். ரொம்ப முக்கியம் இதெல்லாமே. சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ முயன்ற அவர் சாதிய மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல் எழுப்பினார். கல்வியை வலிமை பெறுவதற்கான கருவியாக கருதிய அவர் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கான பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தார். ஸோ ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பல பள்ளிகள் உருவாக்கப்படுறதுக்கு தமிழ்நாட்டில் இவர் உந்து சக்தியாக இருந்திருக்கிறாரு. ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பை நிறுவினார். ஸோ அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக நிறுவின இது அத்வைதானந்தா சபா. 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினர். ஸோ 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினாங்க. திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர் ஜான் ரத்தினம். என்ன வருஷம் அப்படின்னா 1882. மேலும் 1885 திராவிட பாண்டியன் என்னும் இதழையும் தொடங்கினார். 1885 திராவிட பாண்டியன் அப்படின்ற இதழையும் தொடங்கியிருக்கிறாரு.
திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். வருஷம் 1885. திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை 1891 நிறுவிய அவர் அவ்வமைப்பின் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார். ஸோ திராவிட மகாஜன சபை அப்படின்ற அமைப்பை நிறுவியிருக்கிறார். வருஷம் 1891 முதல் மாநாடு எங்கே நடத்தியிருக்கிறார் அப்படின்னா நீலகிரியில். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம், அயோத்திதாச பண்டிதர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1907 ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கி அதை 1914 அவர் காலமாகும் வரையில் தொடர்ந்து வெளியிட்டார். ஸோ ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகையை நடத்தியவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். எப்போ வருஷம் அப்படின்னா 1907 ஆரம்பித்தார். 1914 வரைக்கும் அவர் காலமாகும் வரையிலும் அதை தொடர்ந்து நடத்தியிருக்கிறாரு, வெளியிட்டிருக்கிறாரு. ஒரு பைசா தமிழன் அயோத்திதாச பண்டிதர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வார பத்திரிகை இது, ஒரு பைசா தமிழன். நெக்ஸ்ட்டு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அறிமுகம். பிரெஞ்சு படைகளையும் அதோடு தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் 3 கர்நாடக போர்களில் தோற்கடித்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி ஒருங்கிணைக்க தொடங்கியது. எனினும் உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும் இதனை எதிர்த்தனர். நாடு பிடிக்கும் அவர்களின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியின் நெற்கட்டும் செவ்வேலில் ஆட்சி புரிந்து வந்த புலித்தேவரிடமிருந்து வெளிப்பட்டது. ஸோ ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் முதல்ல குரல் கொடுத்தது திருநெல்வேலி பகுதியில் இருந்த நெற்கட்டும் செவ்வேல் அந்த பகுதியை ஆட்சி புரிந்த புலித்தேவரிடமிருந்து தான் வெளிப்பட்டது. அதைத் தொடர்ந்து வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை போன்ற தமிழகத்தின் பிற பகுதிகளை ஆட்சி புரிந்து வந்தோரும் எதிர்த்தனர். பாளையக்காரர் போர் என அறியப்படும் இது 1806 நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கு இட்டுச் சென்றது. ஸோ 1806 வேலூர் புரட்சி நடந்தது, அதுக்கு முன்னோடியே இந்த பாளையக்காரர் போர் இருந்திருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், ஆங்கிலேயருக்கு எதிரான மண்டல சக்திகளின் எதிர்ப்பு, பாளையங்களும் பாளையக்காரர்களும் பார்க்கலாம். அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம், அதை அடைந்து திருவோம். நன்றி.